வெல்கம் பேக் டு எஸ்எல் மெகாவல். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ ஜுபேல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இது. இது வந்து செகண்ட் பிளேஸ், இது அது வந்து ஒரு பீச், இது வந்து செகண்டாக ஒரு பனானா பீச் அப்படின்னு இது போயிருந்தோம். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து செப்பரேட்டாக அவங்க வந்து அவங்களே வந்து டெக்கரேட் பண்ணி அது மாதிரி ஒரு தனியாக ஒரு பிளேஸ் ஒரு பீச் எடுத்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறையா ப்ளே ஏரியா, அது மாதிரி நம்ம சிட் அவுட் ஏரியா அது மாதிரிலாம் நிறையா உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு எடுத்து இவங்களே வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பீச் பேர் வந்து பனானா பீச். உங்களுக்கு யாருக்கும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து உண்டு. இதுதான் இதோட அந்த பீச் இன்சைட் வந்து இதுதான், நல்லா இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு வந்து ஃப்ரீ. அண்ட் பீச்சோட பக்கத்துலேயே இருக்கிற அந்த சிட்டி அவுட் ஏரியா மாதிரி இருக்குதுல்ல, அந்த இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து காசு ஃபீஸ் என்ட்ரி ஃபீஸ்லேயே நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து நார்மலாக நம்ம அந்த இதிலேயே உட்காந்துக்கலாம். நாங்கள் வந்து எடுக்கல, ஏன்னா நம்ம போனதே கொஞ்சம் ஈவினிங் மாதிரி தான், அது சீக்கிரம் இருட்டிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நமக்கு பீச்சு பக்கத்தில் உட்காந்து பார்த்தா என்ன, இல்லைன்னா என்ன, அதனால் நாங்கள் வந்து அந்த இது நாங்கள் அந்த ஆப்ஷனுக்கே போகலை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அது வந்து பர் 1 hour அது இல்லைன்னா அந்த இதுக்கே வந்து பல்காக வந்து அது அந்த 1 hour ஹாஃப் அன் ஹவரோ அதுக்கே வந்து நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாங்கள் அந்த இது வந்து எடுக்கலை. ஸோ நம்ம வந்து இருட்டுற வரையும் தானே ஒரு எத்தனை, நாங்கள் ஒரு 3/4 hour அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு இதில் பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு. அது வரையும் விளாண்டுட்டு ஒரு 1/2 hour தான் நாங்கள் உள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் மேகா அழைச்சிட்டு வெளில வந்தாச்சு. அவள் ரொம்பவும் சின்ன பிள்ளைன்றால விளையாட அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெளியில் இங்கே மண்ணில் உட்காந்து விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு அப்புறம் அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் அங்கே வந்து ஏரியா வாஷ்ரூம்லாம் இருக்குது. பட் ஆனால் ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 தான் இருக்குது. அதனால் நம்ம ஆள் கொஞ்சம் நமக்கு அந்த ஈவினிங் டைம் வந்து இருட்டுற நேரத்தில் நிறையா க்ரௌட் வந்துருன்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமே போய் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காண்டி போயிட்டேன் நான் சீக்கிரம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதே அவ்வளோ க்ரௌடு நின்றுட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆளாக போகணும்ல, அதனால் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேகா இது பண்ணோம். மேகா அதை விளாண்டதுலேயே நல்லா தூங்கிட்டோம். தன்வி மேகா வேற போலாம் வேற போலாம் சிங்கட்டி.